காலைதோறும் புதியவை. மகனே திடன்கொள். நவம்பர் 30. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மத்தேயு 9:2. உலகம் பல விதங்களில் உங்களை சோர்ந்து போக பண்ண முயற்சிக்கிறது. சாத்தான் தோல்விகளையும் துயரங்களையும் கொண்டு வருகிறான். பொல்லாத ஜனங்கள் கடுமையான வார்த்தைகளினால் மனதை வேதனைப்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ எப்போதும் உங்களை தேற்றி ஆற்றி திடப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரனை கிறிஸ்து முன்பாக இறக்கிய போது மற்றவர்கள் எல்லோரும் இவன் செய்த பாவத்தினால்தான் திமிர்வாதம் வந்திருக்கிறது என்று முறுமுறுத்திருக்க கூடும். இன்னும் சிலர் இவன் முற்பிதாக்களின் சாபங்களை அனுபவிக்கிறான் என்று கருத்து தெரிவித்து இருக்கலாம். அவனோ முற்றிலும் வியாதியினால் தொய்ந்து போனவனாக, கை கால்களை கூட அசைக்க முடியாதவனாக, சரீரத்திலே வேதனையையும் மனதிலே சோர்வையும் அனுபவித்தவனாய் இருந்தான். அவன் வாழ்நாளெல்லாம் மற்றவர்களை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். அவனால் மற்றவர்களுக்கு கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம். ஆனால் கர்த்தர் அவனை அன்போடு பார்த்து முதலாவதாக மகனே என்று அழைக்கிறார். எத்தனை இனிமையான வார்த்தை அது! நீ என்னுடைய மகன். மகனே என்று அழைத்த அந்த வார்த்தை அந்த சகோதரனை எவ்வளவாய் திடப்படுத்தி இருந்திருக்கும்! அன்பானவர்களே, நீங்கள் ஒருவேளை மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை மகனே மகளே என அன்போடு அழைக்கிறார். அந்த தெய்வீக குரலை தியானித்து பாருங்கள். அந்த பாசமுள்ள குரலை உங்கள் காதுகள் கேட்கட்டும். இரண்டாவதாக, நீ திடன்கொள் என்று சொல்கிறார். ஆம், நீங்கள் திடன் கொள்ளும் போது உங்களுக்குள் தேவ பலன் வரும். பரலோக வல்லமை உங்களை நிரப்பும். திடன் கொள்ளும் போது விசுவாச வீரர்களாய் மாறிவிடுவீர்கள். மூன்றாவதாக, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியின் காரணத்தை புரிந்து கொண்ட கர்த்தர் அந்த வியாதியின் மூல பாவத்தை நீக்கி போட சித்தமானார். ஆம், வெறும் மேல் பூச்சாய் குணமாக்கி அனுப்பிவிட கர்த்தர் விரும்பவில்லை. அந்த திமிர்வாத நோயின் வேறான பாவத்தை முற்றிலும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி எரிந்து விட கர்த்தர் தீர்மானித்திருந்தார். இரண்டு அற்புதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். ஒன்று, அவனுடைய சரீரத்தில் சுகம். இரண்டாவது, ஆவிக்குரிய சுகம். இப்படிப்பட்ட சுகத்தை பெற விரும்புகிறீர்களா? ஜபம். வியாதியின் தாக்கத்தை புரிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்திட எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தை தாரும். ஆமேன்.